الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا ايحب احدكم ان ياكل لحم اخيه ميتا فكرهتموه صدق اللہ العظیم. பரந்த வானம் விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவை இரண்டிலும் எண்ணில் அடங்கான வஸ்துகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இனி துணியற்றவன், வரப்பத்தக்கூடிய நாயன் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்ததித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன மொழி சென்ற வழி நடந்தாலுமே சஹாபாக்கள் மீதிலும், கயாமனால் வரையாளர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. சங்கியான உலமாக்களே, பிரியாடுகளே, சகோதரர்கள், ரபுல்லிஜத் அல்லா ஜில்ல ஜலாலுமு என்கிற வாழ்க்கையில என்ன விஷயங்களை எடுத்து நடக்கும்படி இருக்கின்றார், அந்த விடயங்களை எம்மால் முதிர்ந்த அளவு எடுத்து நடப்பதோடும் எந்த விடயங்களை விற்று தவிந்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார், அந்த விடயங்களை விற்று முற்று முழுதாக தவிந்து நடக்கும்படி முதற்கள் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கிறேன். சங்கியானவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை படைச்சு எங்கள்கிட்ட இருந்து ரெண்டு விஷயங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டளைகளை செய்யும்படி எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கிறார். இன்னின்ன காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து நடந்து கொள்ளணும் என்று. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை எடுத்து நடந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இது அல்லாஹ்வுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொன்று இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருக்கிறார். எனவே என் ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தடை செஞ்சிருக்கிறானோ அதுபோல செய்யாமல் இருக்கிறதுக்காக முயற்சி செய்யறது, அதுபோல நான் சம்பூர்ணமே இந்த வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரெண்டு விஷயங்களும் ஆக முக்கியமானது. இந்த ரெண்டுல ஒன்றை செஞ்சு மட்டும் போதாது. சிலவங்க செல்றாங்க எப்படின்னா, நான் தொழுவரில் தான், நான் அமல் செய்யறதில்ல தான், ஆனா கிட்ட கல்பு சுத்தம், உட கல்பு அசுத்தம் சுத்தி தான் நீங்க தொழுவுறீங்கல்ல. கல்பு சுத்தமா இருக்கிறவரு அல்லாம பயப்படுறவரு தொழாம இருக்கலாது, அமல் செய்யாம இருக்கலாது. நான் அமல் செய்யறதில்ல தான், ஆனா கிட்ட கல்பு சுத்தம், கல்பு சுத்தமா இருக்கிறவர் அமல் செய்வார், அசுத்தமா இருக்கிறவர் தான் அமல் செய்கிறார். இந்த வாதங்கள் எல்லாம் பொய்யானது, இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் சில மக்களை இன்னொரு முகத்துல பாக்குறோம் என்றால், அதான் சொன்னதோட முன்சப்ல தாஜ்யத்துல பள்ளியில முதலாவது நபராக இருப்பாரு. ஆனால வெளியிறங்கினா அவருடைய நிலைமைகள் படுமோசம். வியாபாரத்துல சரியான களவு, ஏமாத்தம், போய் குடும்பங்களோட பிரச்சனை, இந்த நேரம் ஊர்ல ஏதாவது பிரச்சனைக்கு இவரு தான் முன்னுக்கு நிற்பாரு. ஆனா அவரு பெரிய தொழுகையாளி, பள்ளியும் கையுமா இருப்பார். என் வாழ்க்கையில நாங்க எவ்வளவு பேர் அனுபவத்துல பாக்குறோம், பள்ளியோடைக்கிற எத்தனை பேரான சமூகத்துல நிறைய பிரச்சனைகள். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, எனவே இந்த ரெண்டு முறைகளும் தவறானது. சிலவங்க நல்லத்தை மட்டும் செய்யறாங்க, பாவத்தோட ரெடி இல்ல. இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க, நல்லத்தை செய்யறல்ல, நாங்க பாவம் செய்யறல்லன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அவங்க செய்யறது நல்லத்தை செய்யாமிக்கிறது பாவம் தான், நல்லத்தை செய்யாமிக்கிறது பாவம் தான். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, எனவே நல்லத்தை செய்யும்போனும் பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளும் போனும் இந்த ரெண்டு சேலத்தை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்குது.
கனியமான சகோதரர்களே, பிரியார்களே, சில மக்கள் நல்லத்தை மட்டும் செய்யறாங்க, பாவத்தை உடுறாங்க. இல்லை என்றால் இவங்க விளங்கி கொள்ளணும், அல்லாவுடைய சந்தோஷம் இவங்களோட இல்ல. அல்லாஹ் சந்தோஷம் அடைய மாட்டான். இது அல்லாவுடைய எதிர்பார்ப்பு ரெண்டு மாதிரி வீகுது. அல்லாஹ் ஒரு நாளும் அந்த மனிதனை பார்த்து திருப்தி காண மாட்டான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான், ஒரு கட்டாயமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு உணர்வை உண்டாக்க வேண்டிய, ஒரு விழிப்பு உண்டாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய உபதேசங்களின் மூலமாக மக்களுக்கு நல்லமல்களை பற்றி ஆர்வம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், கேட்கிறவங்கள் அதிகமான பேர் அந்த நல்லமல்களை எடுத்து நடக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியாளுகளே, ஆனால் சிலவங்களுக்கு பாவங்களை பற்றி, இந்த பாவம் பயங்கரமானது, இது இவ்வளோ கெடுதிக்குரியது, உங்களுக்கு துனியாவில் இவ்வளோ நஷ்டத்தை உண்டாக்கும், ஆகிறால் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கெடுதியை உண்டாக்கும், அல்லாவுடைய கோபத்தை உண்டாக்கும் என்று ஒரு பாவத்தை சென்னால் நிறைய பேர் காரணம் காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க, பழகப்பட்டுட்டோம், விட்டுக்கொள்ள இயலாது, சரியான கஷ்டமாகி பாவத்தை விட்டுக்கொள்ளுறதுக்கு என்று சொல்லி எல்லாம் காரணம் காட்டுறாங்க. இன்னும் சில மக்கள் எப்படியும் பேசுறாங்க, நிறைய நன்மையை தானே செய்யறோம், ஒரு ரெண்டு பாவங்கள் வாழ்க்கையில் இருந்தேன்னு என்ன நடக்க போகுது, அப்படி எண்ணங்கள் எங்க முஸ்லிம்களுக்கு இடையில இந்த கீக்குது. நாங்களும் பூமிக்கு கீழே, அதாவது மேல வாழ்றவங்க தான், நாலு மக்களோட புலகக்கூடியவங்க தான், ஆசர் சொல்றத காதுல கேட்கக்கூடியவங்க தான். இந்த நேரம் ஒரு பாவம் செய்யறே, இருந்து நின்று தான் ஒரு பாவம் என்னெல்லாம் நினைச்சு சில மக்கள் சில பாவங்கள்ல ஈடுபடுறாங்க. விசேஷமாக வாலிபர்கள் அமளி மாதத்தோடு நீக்கிறாங்க, பாவம் கிடைக்க செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டால் அதையும் செஞ்சிடுறாங்க. அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நிலைய நன்மைகள் செய்யறது தானே, இருந்து நின்று ஒரு பாவத்தை செஞ்சிட்டால் குற்றம் இல்லை என்று நினைக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, என்ன சொல்ல வரேன் என்றால், நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு அல்லாஹ் சுபஹானவத்தால எங்களுக்கு தந்திக்கக்கூடிய காலம் பொறுமதியானது. இந்த காலத்துக்குள்ளுக்கு தான் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, சொர்க்கத்தை இதெல்லாம் தயார் செய்யணும். இந்த சான்ஸ் மௌத்தோட முடிஞ்சிடும், அதுக்கு முன்னுக்குதான் இதெல்லாமே செஞ்சுக்கொள்ளணும். இந்த தரப்பட்ட இந்த பொறுமதியான சந்தர்ப்பத்துல நாங்கள் அமல் செய்யறோம். அந்த அமல் செஞ்சுட்டு கியாமத்துடைய நாளையில அந்த அமலுக்கு கூலி எடுக்கலாம போனால் எப்படி இருக்கும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமை எதனால தெரியுமா வரும்? இந்த ஈந்து நின்று தான் ஒரு பாவம் செய்யறோம், ஒரு பாவம் தானே என்றெல்லாம் நினைச்சு இந்த பாவங்கள் செய்யறோம் தானே. இந்த நான் அலட்சியமாக நினைக்கிற இந்த சின்ன சின்ன பாவங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச எத்தனையோ பெரிய நன்மைகளையும் அழிச்சு இல்லாமல் ஆகிடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? பெருமை பேசுறதல்ல, நான் 40 வருஷமா தொழுகிறேன், 30 வருஷமா நோன்பு பிடிக்கிறேன், எத்தனையோ ஹஜ்ஜிகள் செஞ்சிருக்கிறேன், எத்தனையோ உம்ராக்கள் செஞ்சிருக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், சதகா கொடுக்கிறேன், இவ்வளவு ஜிக்ர் செஞ்சிருக்கிறேன், இல்லைன்னா நாங்க பெருமை பேசுறோம், நாங்க செஞ்ச அமல்களை பத்தி நாங்க மக்களுக்கு இடையில பேசுறோம். இது கெட்டிக்காரத்தனம் இல்ல, அமல் செஞ்சது கெட்டிக்காரத்தனம் அல்ல, அமலை பாதுகாக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். கியாமத் நாள் வரைக்கும் அந்த அமலை பத்திரம் பண்றது, இதுதான் கெட்டிக்காரத்தனம். இன்னைக்கு என்ன நடக்குது என்றால், அமல் செய்யறோம் பாதுகாக்கிறோம் இல்ல. அதனால் என்ன நடக்குது என்றால், செலவழிச்சு நேரத்தை கொடுத்து சிரமப்பட்டு செய்யற எத்தனையோ அமல்கள் நாளுக்கு நாள் அழிஞ்சு கொண்டிருக்குது, நாளுக்கு நாள் பிரயோசனம் இல்லாம பேசிக்கொண்டிருக்க அந்த அமல்கள். இந்த நிலைமையிலிருந்து எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உதயபா ரதி அல்லாஹு அவர்கள் செல்றான், சஹாபாக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நன்மையை பத்தி கேட்பாங்க. ஏனென்றால் நன்மைகள்ல முன்னேறது. ஆனா ஏதோ பழக்கம் என்ன தெரியுமா, பாவங்களை பத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட படிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, இந்த பாவங்கள்ல இருந்து என்னைய நான் பாதுகாத்துக் கொள்றதுக்கு. கண்ணியமான சகோதரர்களை, பிரியார்களை, உலமாக்கள் செல்றாங்க, ஒரு மனிதன் நிறைய நன்மை செய்ய தேவையில்லை, அவர்த வாழ்க்கையில பாவம் இல்லாட்டி, அவர்த வாழ்க்கையில பாவம் இல்லாட்டி அவர் நிறைய நன்மை செய்ய தேவையில்லை, அவர் செய்த கொஞ்சம் நன்மையும் அவர் அல்லாஹ் இடத்துல பொருத்த முடியவராக மாத்திடும், அவரை சொர்க்கவாதியாக மாத்திடும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது என்றால், நிறைய நன்மைகள் செய்யறோம், ஆனா அதே அளவுல
நிறைய பாவங்களும் செய்யறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் மன்னிக்கணும், ஒரு தெளிவு எங்களுக்கு தரணும். மௌத்துக்கு முன்னால அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவன் பொறுத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களை எல்லாத்துக்கும் நசீபாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அலட்சியமாக டோன்ட் கேராக நினைச்சு கொண்டு இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்கு தானே கஷ்டப்பட்டு செலவழித்து செய்யற நன்மைகளுக்கும் தீங்கு விளைவிக்கும், நஷ்டத்தை உண்டாக்கும். இதை நாங்க ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளணும். அப்படியாப்பட்ட சில பாவங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னுக்கு வைக்க போறேன். எல்லாமே அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க, இய்யாகும் வல் ஹஸத, இய்யாகும் வல் ஹஸத. உங்களுக்கு இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை நீங்க பார்த்துட்டு நீங்க அவனை பார்த்து பொறாமப்படுறத நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்துல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறான், நல்ல படித்திருக்கிறான், ஏதோ ஒரு கல்வியை படிச்சிருக்கிறான் உலகளாவிய ரீதியிலையோ, அப்படி இல்லாட்டி தீனுடைய கல்வியோ ஏதோ படிச்சிருக்கிறான், ஏதோ இந்த ஒரு நியமத்தை ஒரு மனிதன் பார்த்து அந்த நியமத்தை இவனால சகிக்க இல்லாம இவர் பேசுற பேச்சுகள் இவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் பொறாம என்று செல்றது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்ததை தாங்க இயலாததுக்கு தான் பொறாம என்று செல்றது. அல்லாவா அல்லாவே நினைச்சு கொடுத்ததுக்கு எங்களையால தாங்கி பிடிக்கிறது இல்ல, எங்களுக்கு அது மனசுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டி இதுதான் பொறாம. இந்த பொறாமைகிற வாழ்க்கை இன்னைக்கு ரத்தத்தோடு உருகிது, எல்லார்த்தையும் இருக்குது. ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கும் கண்ணுக்கு விளங்குது இல்ல. நாங்க செல்லுறோம், நாங்க சொல்லுறோம், நான் குடிக்கிறேனா இல்லையே, நான் பட்டியோடு இருக்கிறேனா இல்லையே, இன்னைக்கு சமூகத்துல விளங்குற இன்னும் பெரிய பாவங்களோட நாங்க இல்லையே, நாங்க என்ன பாவம் செய்யறோம், எங்கள்கிட்ட எங்க குத்தங்கள் இருக்குது, நாங்க பாவம் செய்யறவங்க அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி சொல்றவங்க எத்தனையோ பேரு இன்னைக்கு எங்க ஊரில் இருக்கக்கூடிய சில மக்களை பார்த்து இவனுக்கு எங்க இந்த வசதி, இவரை இந்த இப்படி எல்லாம் தொழில் செஞ்சு இப்படி தக்க எங்களுக்கு காட்டி முன்னேறி கொண்டு போறாரு, நாங்களும் 15-20 வருஷமா யாவரும் தொழில் செய்யறோம், இன்னும் எங்களையால தலை தூக்கிலாம் நிக்குது, இவங்களை பார்த்தா குடிக்கிட்டு பறக்கிறாங்க, வாகனம் எடுக்கிறாங்க, வீடு எடுக்கிறாங்க, பாருங்களே அந்த அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைச்சிக்குது என்றெல்லாம் பொறாமைகள் பேச்சுகள் இன்றைக்கு சமூகத்துல நாங்க இன்றைக்கு சிம்பிளாக பேசுறோம். இதுவரை ஒரு பாவம், இது ஒரு குற்றம் என்று யாரும் கண்டுகொள்றதே இல்லை. இந்த கண்டு கொள்ளாத இந்த பாவமிகுதானே எங்களை எங்க வச்சிடும் என்று தெரியுமா? ஃபைனல் ஹசத் யாக்குலுல் ஹசனாத் கமா தாக்குலு நாருல் ஹசத். கண்ணியமான சகோதரர்கள், ஹதீஸ்ல இப்படி வந்தில்ல, உதாரண ரீதியில விளங்கப்படுத்துறேன். ஒரு காஞ்ச விரவு கெட்டுக்கு மேலால, காஞ்ச விரவு கெட்டுக்கு மேலால ஒரு நெருப்பு குச்சி அடிச்சா என்ன நடக்கும் என்றால், பார்த்து கொண்டு இயக்கக்கொலே அந்த விரவு கெட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இதே போல ஒரு மனிதனுடைய அமல்கள் என்ற ஒரு விரவு கெட்டு என்ற இடத்துக்கு வச்சு ஒரு அமலை பார்த்தால், அந்த விரவு கெட்டான அமலுக்கு மேலால பொறாமை என்ற நெருப்பு குச்சொண்டு அடிச்சிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அமல்கள் என்ற விரவு கெட்டு எரிஞ்சு சாவலாவிடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப யாருக்கு என்ன தைரியம் இருக்குது? நான் 10 வருஷமா அமல் செஞ்சிருக்கிறேன், இருக்குது என்று சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏன் அமல் எல்லாம் இருக்குது, எல்லாமே பத்திரமா இருக்குது என்று செல்றதுக்கு என்ன கேரண்டி? பெருமையா பேசிக்கிறோம். 20 வருஷமா இமாம் ஜமாத்தோட சொல்லுறேன், இத்தனை குர்ஆன்கள் ஓதிக்கிறேன், இவ்வளவு காலம் ரமலான்லயோ அல்லது அடுத்த காலங்களிலேயோ நோன்புகள் நோட்டிக்கிறேன் என்றெல்லாம் பேசிக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எத்தனை பேரை பார்த்து பொறாமையான வார்த்தைகள் பொறாமையான எண்ணங்கள் கொள்ளுறோம்? இது ஒவ்வொரு தடவைகளிலும் எங்க அமல்கள் எரிய சாம்பலாவது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம். விபச்சாரம் செய்யறது நல்லது என்று சொல்ல வரல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வெளிரங்கமாக ஒரு பாவமாக விளங்குகிறது, ஆனா இந்த பாவம் எங்களுக்கு விளங்குது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தனை செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம், கட்டத்தில் இருக்கிறோம், காலம் கழியுது, அமல்களுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், கஷ்டத்தை மேற்கொள்றோம், சிரமப்படுகிறோம், செலவழிக்கிறோம். இந்த சிரமங்களுக்கு ஒரு கூலி கிடைக்காம பேசுமா இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நாங்க எங்களுக்கு செஞ்சு கொள்றோம்.
கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, எனவே புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? நிறைய அமல்கள் செஞ்சு கொண்டு போறதல்ல, செஞ்ச கொஞ்ச அமலையும் பாதுகாத்துக் கொள்றது, பத்திரம் பண்றது, இந்த அமல் அழியக்கூடிய வழிகளை கண்டுபிடிச்சு அதுபோல செய்யாம இருக்கிறது, அமலுக்கு வேலைய போடுறது. நாங்க மௌத்தாவை காட்டி அமல் பத்திரமா இருந்துடணும், கியாமத்துறை நாளில் அல்லாட முன்னுக்கு போய் அதை காட்டிக்கு எடுத்துடணும் அல்லாடத்துல இந்த கூலிய. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இந்த நிலைமை இன்றைக்கு சமூகத்துல காண கஷ்டமாயிக்குது. அமலாளிகளா இருக்கிறாங்க, சிக்கராளிகளா இருக்கிறாங்க, கொரான் ஓதக்கூடியவங்களா இருக்கிறாங்க, சதகா செய்யறவங்களா இருக்கிறாங்க மக்கள். அதே கஷ்டத்தில் இருந்தவா எத்தனையோ பாவங்கள் சமூகத்துல, எத்தனையோ அநியாயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க விளங்குறாங்க இல்ல, நாங்க செஞ்ச அமல்கள் அழிப்படுவது இல்லாம போகுது, அது வேற யாருக்கோ பேச்சு சேருது என்று சொல்லி விளங்காம எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ பேருக்கு பங்கு போட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஒரு ஹதீஸ்ங்கிற வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு உதாரணமாக, பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையில படிப்பினையாக அமையட்டும் என்று நான் ஒரு ஹதீஸ் சொல்றேன். புகாரியில வந்திருக்கக்கூடிய ரிவாயத், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என் உம்மத்துல ஆகப்பெரிய நஷ்டவாளி, ஆகப்பெரிய நஷ்டவாளி யார் என்று சொல்லி காட்டுங்களே என்று சொல்லி சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு நல்ல சொத்து செல்வங்கள் எல்லாம் இருந்து இது எல்லாமே பறிப்பேற்று, ஊடு பறிப்பேற்று, கடை பறிப்பேற்று, காணி பறிப்பேற்று, ஒரு சொத்துமே இல்லாம நடு தெருவுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான், இவன் தான் நஷ்டவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், இவன் நஷ்டவாளி அல்ல, கியாமத்துடைய நாளில் ஒரு மனுஷன் வருவான், பாவம் செஞ்சு கொண்டல்ல வாரான், நன்மையை செஞ்சு கொண்டு வாரான். அவன் நன்மைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? மலைகளை போல இருக்கும். நானும் நீங்களும் இன்றைக்கு கற்பனையில வெச்சிக்கிறோம் அல்லவா, என்ன ஜிக்கருடைய அமல் மலைய போலிக்குது, என்ன தொழுக மலைய போலிக்குது, என்ன நோம்பு மலைய போலிக்குது, நான் கொடுத்த சதகாக்கள் மலைகளை போல இருக்குது என்றெல்லாம் கற்பனையிலையும் சந்தோஷத்திலும் இருக்கிறோம். இதே சந்தோஷத்தில் ஒரு மனிதன் அவன் அமல்கள் எடுத்துட்டு வருவான் கயாமத்திலே நாளேல. வந்து அல்லாட முன்னுக்கு நிற்பாரு, எல்லாரும் பார்த்ததோட நினைப்பாங்க, இவ்வளோ அமல் உள்ள மனுஷன் சொர்க்கம் போகத்தானே ஓனும், இவ்வளோ இவ்வாறு செய்யறவன் சொர்க்கவாதியாகத்தானே இருப்பான் என்றெல்லாம் மக்கள் எல்லாம் கற்பனை செய்யற அளவுக்கு இவர் இருப்பாரு. இவர் அல்லாட முன்னுக்கு வந்து நின்ற தோணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனை விசாரிக்க ஆரம்பிக்க போலேயே சில மக்கள் பின்னுக்காலம் வாராங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நிதானமாக வாழ்க்கையில செய்யற அமல பத்திரம் பண்றதுக்கு வழிய கையாளுங்க. மிச்சம் செய்யணும் என்றில்ல, கொஞ்சத்தை செஞ்சாலும் பத்திரமாக பாதுகாத்துக்கோங்க. கோடிக்கணக்கில் சொத்தை சம்பாதிச்சுட்டு ஒரே ரெண்டு நாளையில ஒரு மனிதன் அதையெல்லாம் அழிச்சு முடிக்கிறான் என்றால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் பைத்தியக்காரன் என்று. எந்தே பைத்தியக்காரர்களா தான் நாங்க இருக்கிறோம் அமல்களுடைய விஷயத்துல. நிறைய கஷ்டப்பட்டு தகஜத்துக்கு எழும்பி தூக்கத்தை தியாகம் செஞ்சு தொழுகிறோம். கனிமான சகோதரர்களை, பெரியார்களை, வெளியே பேசி இதே போல நான் சொல்லக்கூடிய பின்னால சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த தாச்சத்துல இருந்து நன்மையை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பேசிடுறோம். அநியாயமே காலம். கனிமான சகோதரர்களை, பெரியார்களை, விளங்குது இல்ல, நாங்க எங்களுடைய சுத்தவாளிகள் என்று பேசுறோம். நாங்க குடிக்காரனுடைய பட்டியலையும் இல்ல, வட்டி ஓடிக்கிறவனோட பட்டியலையும் இல்ல, ஊர்ல அனாச்சாரம் செய்யறவனுடைய பட்டியலையும் நாங்க இல்ல, நாங்க பள்ளியோட இருக்கக்கூடிய மக்களுடைய பட்டியல தான் நீக்கிறோம் என்று நாங்க எங்களை நினைக்கிறோம். ஆனா அவனுக்காடி நாங்க மோசமானவங்க. ஏனென்றால் நாங்க அமல் செஞ்சு அவனுக்கு கொடுக்கிறோம், அவன் பாவம் செஞ்சு நன்மையை சம்பாதிக்கிறான், நாங்க நன்மையை செஞ்சு பாவம் சம்பாதிக்கிறோம். கனிமான சகோதரர்களை, பிரியார்களே, இவர் இப்படி இருக்கக்கூட ஒரு மனுஷன் வருவாரு, வந்து என்ன தெரியுமா சொல்வாரு, தது சத்தமஹாசா. ஒரு மனிதன் வந்துடுவார், வந்து எல்லா இடத்துல சொல்லுவார், யா அல்லா இந்த மனுஷன் எனக்கு வாயை திறந்து ஏசினார் ஒரு காரணம் இல்லாம சும்மா எனக்கு ஏசுறான், உலகத்துல எனக்கு இவர் நாவால என்னைய நோவிச்சாரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, விடிஞ்சா ராவ் வரைக்கும் எத்தனை பேர் ஏசுறோம், ஒரு பிரயோசனம் இல்லாம ஒரு லாபமே இல்லாம எத்தனை பேருக்கு எங்க ஏச்சு போகுது. இன்னும் விலங்கல்ல நாங்க இந்த ஏசுற ஏச்சுகள் காத்தோட காத்தாக கலந்து அழிஞ்சு பேசுறோம் என்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அது ஒன்றுமே அப்படி அழியாது. இன்னமாலுக்கும் அவங்களோட அமல்கள் எல்லாமே நான் உங்களுக்காக வேண்டி பத்திரம் பண்றேன். கண்ணியமான சகோதரர்கள், பிரியார்கள், இந்த காத்துல கலந்து விட்ட இந்த எங்கிட்ட சொற்களை அல்லாஹ் பத்திரம் பண்ணி வைக்கிறான் கியாமத் நாள் வரைக்கும்.
கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, காத்துல வாரதுதான் சீதியில நாங்க இன்னைக்கு அடிச்சு பாக்குறோம். அல்லாஹ் கேளவா, மனிதனால் ஏழும் என்ன அல்லாஹ் கேளவா. கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, இப்ப இவருக்கு என்ன சொல்ல இயலாது, உனக்கு ஏசினது உண்மை, எனக்கு திருப்பி ஏசு என்றெல்லாம் இவருக்கு பேச இயலாது. இது அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில மிருகங்களுக்கு கொடுக்கிற தீர்வு தான் அது, மனிதனுக்கு அல்ல அப்படி ஒரு தீர்வை கொடுக்கறது இல்ல. இவர் ஏசின ஏசு அல்லாஹ் எடை போடுவான், அதுல பாரத்தை அல்லாஹ் பார்ப்பான். அது எவ்வளவு பாரமோ, எத்தனை கிராம்ஸ் பாரமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹானவத்தால என்ன செய்வான் என்றால், இவர் வாழ்க்கையில செஞ்ச ஒரு நன்மை இந்த அளவுக்கு பாரமுடையதாக இருந்தால் அந்த நன்மை எடுத்து அல்ல இவர்த கையில கொடுத்துருவான். உதாரணமாக ஒரு நோம்பு, ஒரு நோம் இந்த பாரத்தில் இருந்தால் இவர் கஷ்டப்பட்டு பசியிலிருந்து பட்டணியிலிருந்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்த பிடிச்ச நோம்பு என்ன நடக்குது என்றால், இவர் ஏசின ஒரு ஏச்சால இன்னொருத்தனுக்கு மறி போகுது. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இப்ப நாங்க எங்களைய முடிவு செஞ்சு பண்ணிக்கிறோம், அமல்கள் செய்த புத்திசாலிகள் என்று புத்திசாலிகளாக இருக்கிறோம், அறவாசி மடையர்களாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அந்த மடமைகளுக்கு விளங்குது இல்ல, எங்க அமல்களை பாதுகாக்கக்கூடிய நிலைமைய தெரியாத மடையர்களா இருக்கிறோம், வழிய தெரியாத மடையர்களா இருக்கிறோம். அல்ல, எங்களை எல்லாத்துக்கும் ஒரு தெளிவை தரணும் கண்ணியமான சகோதரர்களே. இது வரைக்கும் செஞ்ச அமல்களுடைய நிலைமைகள் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஆனால் இதுக்கு பின்னால எங்கள் அமல்கள் ஒன்றும் பறிப்போக கூடாது என்ற ஒரு நியத்தை எங்கள் உள்ளுக்கு எல்லாத்துக்கும் வருவோம். அதுதான் இந்த வாய்களை பத்திரம் பண்ணிக்கொள்ளணும். எது யாருக்கும் தேவையில்லாத பிரயோசனம் இல்லாத பேச்சும் பேசவானா, நேரம் கழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேச்சு வேலையொன்று இல்ல செய்யறதுக்காக வேண்டி நினைச்சு நாலு பேர் உட்கார்ந்து ஒரு பேச்ச பேசி அதுல ஒத்தனுக்கு ரெண்டு பேருக்கு நீங்க ஏசிட்டீங்க என்றால், அந்த ஏசி பத்திரமா இருந்து கியாமத்துடைய நாளையில பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாக்கும் எனக்கும் உங்களுக்கும். கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, இன்னொரு மனுஷன் வருவாரு, வந்து சொல்வார், பத்து தரவாசா யால இந்த மனுஷன் எனக்கு கையை நீட்டி அடிச்சுட்டா, இவர் ஊர்ல கொஞ்சம் தண்டியல், இவர் அடிச்சா யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க, அதனால இவர்த அந்த அதிகாரங்களை பாவிச்சு எங்களுக்கு கையை நீட்டிட்டார். அல்ல, அந்த அடிச்ச அடியை நிறுத்து பார்ப்பான். இவருக்கு செல்ல இல்லாத உனக்கு நான் ஒரு தடவை அடிச்சேன், திருப்பி எனக்கு ஒரு 100 அடி இல்லாட்டி ஒரு 1000 அடி என்று சொல்லி அங்க அவருக்கு சொல்லி ஐக்குண்டான ரிவெஞ்ச் எடுக்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அடிச்ச அடி எவ்வளவு பார முடியதோ அந்த பாரத்தை அல்ல நிறுத்தி அதுக்கேற்ற மாதிரி இவருடைய அமல் வந்து அல்ல அவர்த கையில தூக்கி கொடுத்துருவார். இன்னொருத்தர் வந்து சொல்வார், யாழ்லாம் இந்த மனுஷன் உலகத்துல எனக்கென்று வந்து உரிமைகளை பறிச்செடுத்தான். எவ்வளவு நடக்குது இதை பத்தி பேசுறேன்னா நிறைய பேசணும். ஒரு பக்கம் தொழில்ல வியாபாரங்கள்ல இந்த உரிமைகள் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டுமோ இன்னைக்கு. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அவன்கிட்ட சாமானத்தை போட்டு இன்னைக்கு எங்க முஸ்லிம்கள்ல அந்த தொழில் ரீதியில நாங்களும் இருக்க பேச எங்களுக்கு தெரியும். கண்ணியமான சகோதரர்களே, அவன்கிட்ட சாமானத்தை போட்டு சல்லியை கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்குது. ஏழுமெண்டா இது, ஏழுமெண்டா சொல்லி இந்த அளவுக்கு பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா வெளிரங்கமா பார்த்தால் பள்ளியில முன் சப்ளிக்கிறான். இது கற்பனைகள் கனவுகள் அல்ல இந்த வாழ்க்கையில. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு எங்கட முஸ்லிம்கள் இவரை பார்த்தால் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜில, இவரை பார்த்தா ஒவ்வொரு மாசமும் உம்ரால, இவரை பார்த்தா பெரிய தர்ம கருத்தா, தொழில ஜீரோ, யாவரத்துல ஆக மோசடி, எடுத்த கடனை கொடுக்கறல்ல செக்க பம்பாக்கி அடுத்தவன் உரிமைகளை இழுத்து அடிக்கிறது, அவன் சாமானத்தை வச்சு சல்லியாக்கி அதை ரொட்டேட் பண்ணி இவரை முன்னேற, ஆனா அவனுக்கு கொடுக்கறல்ல. இதெல்லாம் இன்னைக்கு இல்லாத கதைகளோ கற்பனை கதைகளோ கெட்டு கதைகளோ அல்ல, இருக்கிற கதையை சொல்றேன். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த மனுஷன் இந்த மாதிரி அமல் செய்ய தேவையா? இவரு யோசனை பண்ணணும், நான் இந்த செய்யற அமல் எல்லாம் யாருடைய உரிமைகளை நான் பறிச்சு வச்சுக்கிறேனோ அவருக்கு கியாமத்துனால கொடுக்கத்தான் அமல் செய்யணும். இவர் விளங்கிக்கொள்ளும். இன்னும் எத்தனையோ பேர் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குடும்பங்களுடைய சொத்துகள் சொத்து உரிமைகளுடைய விஷயத்துல நிறைய பிழைகள் இன்னைக்கு சமூகத்துல.
கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, குடும்பத்துல சரி சமமாக சொத்துக்கள் பிரிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல அந்த சொத்துக்கள்ல நிறைய பங்குகள் எடுத்து இவர் தனி அனுபவிக்கிறது. குடும்பத்திலே மூத்த நானா என்றதுனால இவருக்கு எல்லா சொத்தும் போறது. நான் தன எல்லாத்தையும் கல்யாணம் முடிச்சு தந்தேன், நான் சுத்தி உங்களுக்கு ஒரு சொத்தும் இல்லை. இப்படி எல்லா பேச்சுகள். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, நசீபம் மஃப்ரூபா என் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக பேச்சு செய்ய வேண்டிய வராச சொத்துக்கள்ல எத்தனை பேரு கைய போட்டு கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறான். ஆனா பெரிய அமலாளிகளாக இருக்கிறது பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இதுக்கு மேலாக இன்றைக்கு முஸ்லிம்கள் பள்ளியுடைய சொத்துல கையை வச்சு கொண்டு இருக்கிறான். பள்ளியுடைய காணியை பிடிச்சி வழக்கு போட்டிருக்கிறாங்க. பள்ளியுடைய கடையை பிடிச்சு கொண்டு கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த கூலி இன்னும் 20 ரூபா, இன்னும் 50 ரூபா அதே கூலியை கொடுத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முஸ்லிம்கள் ஆனா அவங்களோட தொழிலை வச்சுக்கொண்டு பெரிய இபாதத்துகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாவிச்சு அதனால சம்பாதிச்சு பெரிய அமலாளிகளாக அவங்கள காட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த அமல்களை எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் புஷ், இதெல்லாம் வேலில்லை. எப்படி நடிப்பொண்டு அல்லாஹ் எதிர்பார்க்கல சமூகத்துல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்ன சொல்ல வரேன், ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், அமல்கள் செய்யறது கெட்டிக்காரதனம் அல்ல, செஞ்சு அமலை பாதுகாக்கிறது தான் ஆகப்பெரிய கெட்டிக்காரதனம். அது அமல்களை பத்திரம் பண்றது, அது பறிபோகாம பாதுகாக்கிறது தான் ஆக கெட்டிக்காரதனம். அதை பறிபோகாம பாதுகாக்கிறது எப்படி என்றால் அதுக்குரிய பாவங்களை செய்யாம இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப இவர்த்த ஒவ்வொருத்தரும் வாராங்க, வந்து சொல்றாங்க, யாழ் இந்த மனுஷன் எனக்கு இப்படி செஞ்சாரு, யாழ் இந்த மனுஷனுக்கு அப்படி செஞ்சாருன்னு எல்லாம் பின்னுக்கால போலியும் போட்டு வாராங்க. சிலவங்க இதுவரை பாக்குறதே இல்ல, பள்ளிக்கு வந்தா மட்டும் பெரிய ஒரு வழிய போல, அல்லாவுடைய ஒரு நேசரை போல ஒரு நடப்பு. வெளியே போனாலே அவட வாய் மோசம், அவட நடத்த மோசம், அவட செயல்கள் எல்லாமே படு மோசம். உள்ளுக்கு மட்டும் பெரிய ஒரு ஆபித போல அவரை காட்டி கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அல்ல இவர் அமல்களை பங்கு போட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் கேட்க கொடுத்து கொண்டே இருக்கிறான். கொடுத்து முடிஞ்சு இப்ப கொடுக்கறதுக்கு அமல்கள் கிடையாது. ஆனாலும் அவரை பத்தி சொல்ல வாரவங்க எல்லாம் இன்னும் வாராங்க. அல்ல என்ன தெரியுமா செய்வாங்க, கண்ணியமான சகோதரர்களே, இவர் ஒரு நாளும் வட்டியோட சம்பந்தப்படல, இவர் ஒரு நாளும் சாராயம் குடிக்கல, இவர் ஒரு நாளும் களவான் இல்ல என்று வச்சுக்கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, யார் இவரை பத்தி சொல்ல வாராங்களோ, இவர்த வாழ்க்கையில அந்த பாவம் இருந்தால், அந்த சொல்ல வாரவோட வாழ்க்கையில குடியுடைய பழக்கம் இருந்தால், அதுக்கு என்ன குத்தம் கிடைக்குமோ அல்ல அந்த குத்தத்தை இவர்த தலையில சுமத்துவான். சுமத்தி அல்ல என்ன செய்வான், நரகத்துல தூக்கி வீசுவான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்மா துணை அப்படின்னார். என்ன நடக்குது என்றால், செஞ்ச நன்மைகள் எல்லாம் பறிகொடுத்து அடுத்தவனுடைய பாவத்தையும் தலையில சுமந்து கொண்டு நரகம் போறாரு. இவருதான் இந்த உம்மத்திலாக பெரிய நஷ்டவார். இந்த நஷ்டவாளிகளாகத்தான் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அநேகமானவரை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களை, இந்த நஷ்டத்திலிருந்து அல்ல இன்னைக்கு அவங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஐக்காவினி நாம் ஒரு தெளிவு பெறணும். கண்ணியமான சகோதரர்களை, விழிப்போடு இருக்கணும். அமல்கள் செய்யறதும் தேவை, அந்த அமல்களை பாதுகாக்கிறது தேவை. அதை விட அதை பாதுகாக்கிற முறை என்ன என்றால், வாழ்க்கையில் எங்கட உடம்புனால எங்கட செயல்களினால பாவங்கள் நடக்காமிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதில் ஆகப்பெரிய ஒரு குத்தம் இன்னைக்கு சமூகத்துல நாம் பார்க்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு குத்தம். இன்னைக்கு மக்கள் சிம்பிளாக நினைக்கிற எங்கட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு குத்தம் தான் மக்களை பத்தி, முஸ்லிம்களை பத்தி குறை பேசுறது. இது பெரிய ஒரு சட்டம் உள்ள விஷயம் உண்டு, பெரிய சட்டங்களோட சேர்ந்த ஒரு விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, சுருக்கமாக சில விஷயங்களை விளங்கப்படுத்துறேன். இன்னும் சிலது உங்களுக்கு விளங்காத பகுதிகளும் இதில் அமையலும். ஏன்னா இந்த 15-20 நிமிஷத்துக்கு இடையில இது எல்லாத்தையுமே சம்பூர்ணமாக விளங்கப்படுத்த இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, எப்படியா கொண்ட ஒரு கட்டத்துல ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மரியாதைய பாதுகாக்கிறது எவ்வளவு கண்ணிய எவ்வளவு தேவைன்றத ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு முஸ்லீம் என்றது கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் அவனை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் அனுமதிச்சில்ல, எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் பேச இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, காபா பாத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறாய்,
உன்னை மதிப்புகளும் பெருசு, ஆனா உனக்கு காட்டி ஒரு முஸ்லீம் கண்ணியமானவர். கபத்துல்லாவுக்கு காட்டி ஒரு முஸ்லீமுடைய மானம் பெருசு, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே. எனவே இந்த அடிப்படையில சமூகத்துல இன்னைக்கு நாங்க சில உணர்வுகளோடு இருக்கிறோம். எங்க சமூகம் தெரிந்தோனும், எங்க சமூகத்துல பாவங்கள் ஒழியோனும், எங்க சமூகத்துல மக்கள் நல்லோர்களாக மாறணும் என்ற ஒரு உணர்வும் எல்லாத்திலும் உள்ளத்திலும் இருக்கமோனும். ஆனாலும் அதோட முஸ்லிம்கள்ட மானமும் பாதுகாக்கப்படணும் என்ற உணர்வும் அவர் உள்ளத்தில் இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதன் குற்றம் செய்யறான் என்றது சமூகத்துல உண்மையிலே விரும்பத்தக்க ஒரு செயல் அல்ல. பார்த்துக்கொண்டு நீக்க வேணும் என்று யாரும் சொல்லல. ஆனாலும் அந்த குற்றத்தை முறையாக தடுக்கணும், அந்த கண்ணியத்தை பாதுகாத்து தடுக்கணும். இன்னைக்கு என்ன நடந்துக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு எங்கட ஊர்களில் எங்கட குடும்பங்கள்ல எத்தனையோ நல்ல மக்கள், அவனோட வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பாவங்களினால நாங்க அவங்கள இழிவாக ஊர் முழுக்க அவங்கள கேவலப்படுத்ததுனால ஊருக்கு அவங்களால கிடைச்சி கொண்டு இந்த நன்மைகள் கூட பறிபேத்து கடத்தில ஊருக்கு தலைக்காட்ட இல்லாத நிலைமைக்கு நாங்கள் ஆளாகி வச்சிருக்கிறோம். கனிமான சகோதரர்களை பெரியார்களே, பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன்ட்டையும் குறைகளை வச்சிருக்கிறான். பேசக்கூடிய இனத்தையும் கேட்கக்கூடிய உங்கள்ட்டையும் ஒரு பக்கத்துல ஒரு ஊத்தை ஈக்கத்தான் செய்யுது. ஊத்தியான பகுதி யாரும் சுத்தவாதிகள் இல்லை. எனவே இந்த சுத்தவாதிகளாக நாங்க எங்களை நினைச்சு கொள்வதாக பெரிய மடத்தனம். கனிமான சகோதரர்களே, யார்த்த எந்த குறைகளை கண்டாலும் அந்த குறைகளை முறையாக தடுக்கப்படணும். இந்த முறை விளங்காததுனால இன்னைக்கு சமூகத்துல என்ன நடந்திருக்குது என்ன கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒன்று பிரிவினைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம், ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையில அவங்களுக்கு இடையில அதாவது முட்டுதல்கள் மோதுதல்கள் பெரிய நஷ்டங்கள் உண்டாகிக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாறி சமூகம் ஒன்று படணும் என்றால், சமூகத்தில் உள்ள பாவங்கள் இல்லாமலாக்கப்படணும் என்றால், கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, நாங்க கையாள வேண்டிய முறைகளை சரிய சொல்லக்கூடிய முறைகளாக கையாளணும். அப்படி இல்லாத பெரிய நஷ்டம். ஹதரத் ரசமி ரதியல்லாஹுடைய சம்பவம் இதுல முன்னுதாரணமாகி கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, சொல்ல எல்லா ஒலே செல்லம் அவங்கள்ட்ட வாராங்க, யாரும் சூழல்லாம் விவச்சாரத்தில் ஈடுபட்டுட்டேன். பெரியொரு பாவம், பெரியொரு பாவம், யாரும் சமூகத்தில் அனுமதிக்கலும் என்று சொல்லி சொல்லலாது. ஆகுமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லலாது. ஆனாலும் கையாண்ட நடைமுறையை பாருங்க. கண்ணியமான சகோதரர்களை, பாவம் செய்யறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாம் மிம்பர பாவிக்கல. அவங்க அவங்கள இருக்கிற பாவத்துக்குரிய தண்டனைகள் எல்லா இடத்துல அனுபவிப்பாங்க. ஆனா அந்த பாவங்களை காண்றவங்க, அந்த பாவத்தோட சம்பந்தப்படுறவங்களை கண்டுகொள்றவங்க, நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், உங்களோட கடமை என்ன, நீங்க அந்த கடமையை சரியாக செய்யல என்ன தெரியுமா நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல பங்குலக்காரர்களுடைய கூட்டத்துல சேராகும். நன்மையை செய்ய பேத்து கடத்தில பாவம் செஞ்சவனுக்கு எங்க நன்மையை பறி கொடுக்க ஆகும். ஏன்னா அந்த அந்த நேர்த்தோட சொன்ன ஹதீஸ்கள்ல, ஹதீஸ்ல இந்த ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டும் வருவது. ஒரு மனிதன் வந்து சொல்லுவார், யாழ்ல இந்த மனுஷன் என்ன மானத்தை மரியாதையை விட்டாரு, என்னை கேவலப்படுத்தினார், எனக்கு ஊர்ல தலைக்காட்டை எல்லாம் ஆக்கிட்டார் என்னெல்லாம் அல்லாஹ் இடத்துல சொல்லுவான். அப்படியும் ஒரு விஷயம் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, சொல்லலாம் வலயத்துலாம் அவங்க மாயத்துல வந்து எல்லாம் அவங்கள பார்த்து சொல்லுறாங்க, நான் நம்ப மாட்டேன் நீங்க அப்படி செஞ்சுவீங்கன்னு சொல்லி. எவ்வளோ 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 கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாவத்தில் ஈடுபட்டவர் வந்து சொல்றாரு, நான் பாவத்தில் ஈடுபட்டேன் என்று கேட்கிறவரும் மறுக்கிறாரு. கேட்கிற சொல்லலாம் வலயத்துலாமான்னு சொல்லுறாங்க, இல்ல இல்ல அப்படி இருக்க மாட்டேன், வேற என்ன சரி செஞ்சுப்பீங்கன்னா, இல்ல யாரும் சொல்லல விவச்சாரம் செஞ்சிட்டேன், இல்ல நீங்க எப்படி நடந்து கொண்டிருப்பீங்க அப்படி நடந்து கொண்டிருப்பீங்க என்று எல்லாம் சில வார்த்தைகளை சொல்றான். கடைசியில் இப்ப இவர் விடுறாரு இல்ல, சிலர்லாம் அவளைய சிலமான சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூன், கொஞ்சம் இவரை செக் பண்ணி பாருங்க, இவர் பைத்தியத்துல இருக்கிறாரா, இவட மனசு குழம்பி பேத்திக்கிறா, மனநோயாளியா இருக்கிறாரா. ஏன்னா மனநோயாளியுடைய சட்டம் சரியத்துடைய பார்வையில அவருக்கு தண்டனை கிடையாது. பைத்திய வாக்கள் அவர் ஏதாவது செஞ்சுட்டா இருந்தால் அவருக்கு சரிய தண்டனையே வச்சில்ல. இப்ப சாபாக்கள் சொல்ல இல்லை, யாரும் சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுல மாயிஸ் மனநோயாளி அல்ல. அப்ப கேக்குறாங்க, அவ சக்கரான், அப்படி இல்லாடி ஒரு ஏதாவது மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து மதுபான வெறியில அதாவது வார்த்தைகளை தவறி பேசுறாரா, அப்படி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சகாபாக்கள் வாயமோது பாக்குறாங்க, மதுபானத்துடைய எந்த அடையாளமும் கிடையாது. ஐக்கிய புறவுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திருமணம் முடிச்ச மனிதன் இவரு, அதனால் இவர் செஞ்ச குற்றத்தை அவரே ஏற்றுக்கொண்டாரு, இவரை கல்லடிச்சு கொள்ளுவார்.
கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஒரு மனிதன் குற்றம் செய்யறதை கண்டால் ஷரியத் எங்களுக்கு இஸ்லாம் அந்த குற்றத்தை எப்படி பார்க்க சொல்லிக்கு, அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு உண்டான முறைகளை நீங்க எப்படி கையாளணும் என்று சொல்லிக்கு, அந்த முறையை கையாண்டால் போதும். ஒரு குற்றத்தை கண்டுட்டால் நோட்டீஸ் அடிக்கிற போது ஊர் முழுக்கா மொட்டை கடிதம் அனுப்புறது, இதெல்லாம் முறையா? என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அந்த குற்றத்தை சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசி எப்படியாவது கொண்டு ஒரு குற்றம் உங்கள்ட்ட நடக்கிறத நான் கண்ணால கண்டேன் என்று சொல்லி அவரை நீங்க வலியுறுத்தணும், அதை விடுங்க என்று சொல்லி அவர் விட்டுத்தான் ஆகணும். உங்களோட பேச்சால் என்றது நீங்க எதிர்பார்க்கறதீங்கதானே, இது நியாயம் இல்ல. உங்களோட கடமை எல்லாம் செல்லிக்கிறான் சொல்றது மட்டும்தான் அவர் அந்த பாவத்திலிருந்து நிப்பாட்டது அல்லாட கைலி, அல்லாட கைலி. நீங்க சொன்னதோடு அவர் விட்டுடணும் என்று நீங்க சொல்ற நினைக்கிறது எதிர்பார்க்கிறது இது அல்ல, உங்கள்ட்ட கடமையாக்கி அல்ல. அதை நீங்க செய்ய போற சுத்தி என்ன நடக்குது என்றால் நீங்க பாவி ஆகுறீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இன்னைக்கு மார்க்கத்தை அறக்குறையாக விளங்கின நாங்க என்ன நடக்குது என்றால் சில விஷயங்களை தவறாக செய்ய பேசி ஒன்று நாங்க எங்களுக்கும் அதாவது நஷ்டத்தை உண்டாக்கி கொள்றோம். அதனால எத்தனையோ பேரு நஷ்டவாளிகள் ஆகுறாங்க, ஊர்ல இருக்க இயலாத நிலைமைக்கு ஆளாவிக்கிறாங்க, அந்த குடும்பங்களுக்கு பொண்ணு எடுக்க இயலாத மாப்பிள்ளை எடுக்க இயலாத நிலைமைகள், பஜாருக்கு வந்து சம்மரிக்கிற நிலைமைகள் எத்தனையோ நாங்க எங்க முஸ்லிம்களுக்கு எங்க சகோதரர்களுக்கு நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, சஹாபாக்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துல வச்சு மூணு சஹாபாக்களை ஒதுக்கி வச்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த சட்டத்தை பாவிச்சு ஊரால ஒதுக்கி வைக்கிற சட்டம் ஒண்ணு இன்னைக்கு ஊர்களில் நடந்து கொண்டிருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாருமே எல்லா சட்டங்களையும் பாவிக்க சரியத் அனுமதிக்கல. அதனாலதான் நான் நிர்வாகங்கள்ல எல்லா இடங்கள்லையும் நாங்க வேண்டிக் கொள்ற விஷயம் உங்களோட நிர்வாகங்களுடைய தீர்வுகளை மார்க்க சட்டங்களை நீங்க முடிவு செய்யறீங்க. உலமாக்களை வச்சா சில நிலையிடங்கள்ல பாத்திக்கிறோம், ஒரு ஆளும் இல்ல. சூரத்துல் பாத்தியாவும் கூட ஒழுங்கு அவத தெரியாதவங்க மார்க்க சட்டங்களை முடிவு எடுக்கிறாங்க. இது வேடிக்கையா இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் மார்க்க சட்டங்களை முடிவெடுக்க வேண்டியதா இருக்க, சாதாரணமாக ஒண்ணுமே தெரியாதவங்க மார்க்க சட்டங்களை முடிவெடுக்கிறதுனால சமூகத்துல நிறைய பிரச்சனைகள், அநியாயங்கள், அசம்பாவிதங்கள். கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, அதனால எல்லாரையுமே ஒதுக்க வைக்கிறதுக்கு அனுமதிக்கணும் சரிய சொல்லவே இல்லை. எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த தண்டனைகளை எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும் என்றதை பத்தி ஷரியத் விதிமுறை காட்டி வச்சிருக்கிறது. இதுபோல படிச்சவங்க தான் அதுக்கு உரிய முடிவு எடுக்கணும். இன்றைக்கு எத்தனையோ ஊர்களை நாங்க பார்க்கிறோம் சில சட்டங்கள், அதனால யாரும் குழம்பு பேசணுமான நிதானமாக இதுபோல நாங்க மாத்திக்கொள்ளணும். இந்த ஃபைன் பண்றது, தடை அடிக்கிறது ஷரியத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். ஷரியத்துடைய பார்வையில் எப்படியோ கொண்ட ஒரு விஷயத்தை நான் ஏன் அளவுல காணல. கனிமான சகோதரர்களை, பிரியார்களை, எனவே இந்த நடைமுறைகளை சமூகத்தில் இது இல்லாமல் ஆக்கி மக்களுடைய மானத்து மரியாதையை பாதுகாக்கிறதுக்கு நாங்க விதிமுறைகளை கையாளணும். ஒரு மனிதன் பாவம் செஞ்சதுனால மட்டும் அவனை முழுசாக வெறுக்கலாம். சகாமாக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க பாவத்தை தான் வெறுப்போம், பாவம் செய்யற மனுஷனை வெறுக்க மாட்டோம். அந்த பாவம் அவன் தீக்கிறது ஒரு நசிங்கம், அந்த பாவம் இல்லாம பேசினா அவன் மறுபடியும் சுத்தவாளியே. அப்ப மனுஷனையே வெறுத்துட்டோம் என்றால் பெரிய அநியாயம். நாங்க மஸ்ஜித்ல இருக்கக்கூடியவங்க, மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டிருக்க கூடியவங்க, பள்ளியோட தொடர்பாய்க்க கூடிய எத்தனையோ பேர்த்திக்க கூடிய தவறான நிலைமைகள் என்னென்றால் நாங்க பள்ளியோடு இருக்கிறோம், இவனோட எல்லாம் அசிங்கங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்று அவனை பத்தி தவறான முறையில ஊர்களில் பரப்பி திரிகிறோம். நீங்க பள்ளிக்கு வந்து சொல்றது என்ன தெரியுமா செய்றீங்க, வெளியே இருந்து கொண்டு குடிச்சு கொண்டிருக்கிறோம் நன்மை செய்வீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னென்றால் ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறத கண்டால் சரியத்தை உங்களுக்கு சொல்லி அவன்கிட்ட பேசி நீங்க அந்த பாவத்துடைய நிலைமைகளை சொல்லி அவனை தடுக்க முயற்சி செய்யுங்க. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான விஷயத்தை சொல்றாங்க, உண்மையிலே உனக்கு ஒரு மனிதனை பத்தி கவலை இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு கவலையுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? ஊர் முழுக்க அவனை பத்தி தவறு பேசி தெரிகிறதல்ல. ஒரு பெண்மணி ஒரு அசிங்கமான அமைப்பில் உடுத்து கொண்டு போறா, முஸ்லிமான ஒரு பெண்மணி மறைத்து ஒழுக்கமாக வாழ வேண்டியவ, அவ அறக்குறையாக உடுத்துட்டு போறதுனால மட்டும் இவர் முடிவெடுத்துட்டாரு, இவ ஆட்டக்காரி, இவ தவறான நடத்தியுடையவர் என்று முடிவு செஞ்சு ஊர் முழுக்க சொல்லிடுறாங்க. கனிமான சகோதரர்கள், பெரியார்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தெரியுமா இதெல்லாம்? இந்த பாவம் எங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது இல்ல. குடிக்கிறவன் நாங்க குடிக்கிறோம் இல்ல, நாங்க விபச்சாரம் செய்யறில்ல, நாங்க வட்டியோடு இல்ல, நாங்க என்ன பாவம் செய்யறோம் என்று வாய் முழுக்க பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பாவங்கள்லாம் சாதாரணமா செஞ்சு கொண்டு போறாங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே,
நீங்க செய்ய வேண்டியது என்ன? இமாம் கசாலி ரஹிமுல்லாஹ் சொல்லுங்க, ஒரு உண்மையான கவலைக்கு உண்டான அடையாளம் என்ன தெரியுமா? நேரடியாக அவன்கிட்ட போய் அந்த பாவத்தை பத்தி சொல்றது. கனிமான சகோதரர்களே, உங்களையால ஏலாட்டி இமாம் கசாலி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, உங்களையால் உண்மையிலே அவர்த்த நேரடியாக பேசி செல்றதுக்குரிய அமைப்பு உங்களுக்கு இல்லாட்டி நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க அல்லாஹ் இடத்துல அழுவணும். நீ அல்லாஹ் இடத்துல சொல்லு, அந்த மனிதனை பத்தியால் இந்த மனிதன்ட்ட இந்த குறை இருக்கிறியால இந்த குறையை நீ இல்லாமலாக்க. இதுதான் நீ அவனுக்கும் பிச்சைக்கக்கூடிய உண்மையான பாசத்துக்கும் உண்மையான கவலைக்கும் உண்டான அடையாளம். நாலு பேருக்கு மத்தியில பேசி திரியறதல்ல, இது நடக்குது இல்லை இன்னைக்கு. கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் மாயிது லஸ்மி ரதியல்லாஹு அன்ஹு கல்லு அடிச்சு கொல்லப்படுவது. இப்ப ரெண்டு சஹாபாக்கள் பேசி கொள்றாங்க, நியாயமான ஒரு பேச்சு அவங்களோட பார்வையில. மாயிதுடைய பாவத்தை யாரும் காணல, மாயிதுடைய பாவத்தை யாரும் காணல. அவருக்கு இருந்துச்சு தௌபா செய்யறதுக்கு, சும்மா தேவையில்லாம அந்த பாவத்தை வெளியே காட்டி கல்லடிச்சு கொல்லப்படுறாரு, நாயம் போல மௌத்தா பேசித்தாரு என்ன சொல்லி பேசிக்கொள்றாங்க. இது செல்லல்லாம் வலிய செல்லமாவோட காதல போலுவது. திரும்பி வார வழியில அவரு கழுதிய ஒண்ணு செத்திக்குது, அந்த கழுதியை தின்னத்துக்கு சொல்றாங்க அந்த ரெண்டு பேருக்கும். சொல்லலா வலியத்தனமாவா கேக்குறாங்க, யாரும் சொல்லலா இந்த கழுதியை தின்னதுக்கு அனுமதி இல்லையே. சொல்றாங்க, இந்த கழுதையை நீங்க தின்றாலும் இந்த தின்றது காட்டிலும் மோசமான பேச்சை தான் நீங்க நேற்று நேர்த்து மாயிதை பத்தி பேசினது. மாயிதை பத்தி பேசின இந்த பேச்சுக்கு தானே, இந்த கழுதையை தின்றாலும் பரவாயில்லை, அதை தின்றதுக்கு காட்டி கேவலமான ஒரு விஷயம். சரி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னஹுல் ஆன் லஃபி அன்ஹாரில் ஜன்னத்தி யன்ஹமிஸு ஃபீஹா. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் என் கண்ணால பார்க்கிறேன், மாயிஸ சொர்க்கத்துல ஆற்றுல நீஞ்சு கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, செஞ்சது குத்தம் தான், குத்தத்துக்குரிய பரிகாரத்தை எடுத்து சொர்க்கவாதியாக மாறித்தாரு. அந்த குத்தத்தை நாங்க பேசி பேசி என்ன நடக்குது? பாவத்தாளியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு குத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனா இருந்து இன்னைக்கு ஏதோ தீனுடைய அமைப்புல வந்து அல்லாட பாதையில முயற்சி செஞ்சு ஒரு அமைப்புல வந்து முன்னுக்கு எலும்பி அல்லாஹ் பத்தி பேசுறார். பின்னுக்கு ஒருத்தர் யோசிக்கிறார், இவன் தாரு, இவன் 10-20 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருந்தா? கண்ணியமான சகோதரர்களை பிரியாணிகளே, அவன் அல்லா இடத்துல தஹஜ்ஜத்துல அழுந்து மன்றாடி யாரா தெரியாம குத்தம் செஞ்சே மன்னிச்சுடு என்றெல்லாம் மன்னிப்பு கேட்டுடு நல்லவனாக மாறிக்கிறான். அந்த பாவத்தை பத்தி இவரு பேசி பேசி பாவத்தாளியாக மாறி அல்லாட கோபத்தை சம்பாதிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, எனவே சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நன்மைகள் செய்யறது மட்டுமல்ல, நன்மைகள் செய்யறது மட்டுமல்ல கெட்டிக்காரத்தனம், நன்மைகளை பாதுகாக்கிறது தான் கெட்டிக்காரத்தனம். நன்மைகளை பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்றால் எங்கட வாழ்க்கையில பாவம் நடக்காமங்களே பாதுகாத்துக்கொள்ளணும். சில பாவங்கள் எங்கட நன்மைகளை அடியோடு இழுத்துட்டு பேசிடும், இல்லாமல் ஆக்கிடும். தொடர்ந்திருப்போம், நோம்பு பிடிச்சிப்போம், சகா கொடுத்திப்போம், இது ஒன்றுக்குமே கயாமத்திரி நாளையில ஒரு 5 பிரயோஜனம் எடுக்காம பேசுறோம். பிரயோஜனங்கள் எடுக்க இல்லாம பேசுறோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் எங்கிட்ட காலத்தை நாங்க அமல்ல செலவழிச்சதுக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் நிறைய இடம் கொடுக்கல. அதனால நாங்க யாருடைய குத்தங்களையும் கண்டுகொள்ளாம அப்படி குத்தங்களை கண்டுத்தாலும் முறையான அடிப்படையில முயற்சிகளை செய்யறதும் அல்லா இடத்துல அந்த குத்தத்தை பத்தி பேசுறதுமாக தவிர நாங்க யாரிடத்திலும் யாருடைய குத்தங்களும் பேசி தெரியக்கூடாது. எங்கள்கிட்ட 1000 குத்தங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்தவன் குத்தத்தை பேச எங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? சிந்தனை செஞ்சு பார்ப்போம். அவன் ஒரு வகையான குத்தத்துல மாட்டிக்கிறான், நான் இன்னொரு வகையான குத்தத்தை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல எப்படி எல்லாம் நினைச்சு எங்கட குறைகளை நாங்க திருத்திக்கொள்ள தான் முயற்சி செய்யணும். மக்கள் இடத்துல காணக்கூடிய குறைகளை முறையாக ஒழுக்கமான முறையில மக்களுடைய மானங்களை மரியாதைக்கு எந்த கலக்கங்களும் குடும்பங்களுக்கு எந்த கலக்கங்களும் வந்துடாம, விசேஷமாக பெண்களுடைய விஷயத்துல அந்த பெண்களுடைய மான மரியாதைக்கு எந்த கலக்கங்களும் வந்துடாம அந்த குறைகளை நாங்கள் இல்லாமல் ஆக்குறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விஷயங்களை பேசணும் கேட்டு மௌத்து வரைக்கும் இஹ்லாஸ் ரஹ்மத் செய்ய நம் அனைவருக்கும் பிரேஷமானாக. யாருங்கள் எல்லா குற்றங்களும் குறைகளை பாவங்களை மன்னிச்சிரியாள்லாம், எங்களை பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியாள்லாம், உற்றார் உறவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாள்லாம், புறா முஸ்லிம் சமுதாயத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியாள்லாம். பிறகு புத்தமாக வாண்ட ஒன்று கொடுத்ததோட களிமாவோட மூத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தோப்பி செய்யாள்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி.